அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இன்றைக்கு வெறுவந்த செய்யாமை என்ற ஒரு அதிகாரத்தில் ஒரு குறளை பார்ப்போம். வெறுவுதல் என்றால் அச்சப்படுதல், பயப்படுறது. வெறுவுதல், வெறுவந்த செய்யாமை, அதாவது அச்சம் தரக்கூடிய செயலை செய்யக்கூடாது. நாட்டு மக்களில் அந்த காலத்துலலாம் காடுகள் நிறைய இருந்தது, விலங்குகளால் மக்கள் நல்ல துன்பப்படுவார்கள், விலங்குகளால் பயிர்களெல்லாம் அழிக்கப்படும். எனவே அரசனே வந்து அந்த நாட்டை வந்து பாதுகாக்கணும்னா அவனே சில விலங்குகளை வேட்டையாடி பயிர்களை காப்பாற்றியிருக்கிறான் என்று நாம் படிக்கிறோம், பழைய செய்யுள்கள்லாம் படிக்கிறோம். அப்போது வந்து விலங்குகளால் அச்சம் வரும் மக்களுக்கு, கள்வர்களால் திருடர்களால் அச்சம் வரும் மக்களுக்கு, பகை நாட்டினரால் அச்சம் வரும் மக்களுக்கு, உள்நாட்டிலே அரசனுக்கு விரோதமான சக்திகள் பக்கத்து நாட்டினுடைய மன்னனுக்கு ஆதரவாக இருந்து குழிபறிக்கிற வேலையும் செய்வாங்க, அதனாலேயும் மக்களுக்கு அச்சம் வரும். எனவே அச்சம் வரக்கூடிய செயலை செய்யாமல் தண்டனை கொடுத்து நாட்டு மக்களை பாதுகாப்பது அரசனுடைய கடமை. அதுதான் வெறு வந்த செய்யாமை. முன்ன கொடுங்கோன்மை அப்படின்னு சொன்னார். அடுத்தது ஒரு நல்ல அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வெறுவுதல் என்றால் அச்சப்படுதல், வெறுவந்த செய்யாமை என்றால் அச்சம் தரக்கூடிய செயல்களை செய்யாமல் பாதுகாத்தல், செய்ய விடாமல் பாதுகாத்தல். இப்போது ஒரு கும்பலோ அல்லது ஒருவனோ நாட்டு மக்களிடத்திலே வந்து திடீரென்று இறைவிரை வந்து அவனுடைய வீட்டுப் பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான், அல்லது அவனுடைய கால்நடைகளை இரவோடு இரவாக கடத்தி கொண்டு போய்விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்யணும்? அரசனுடைய வீரர்கள் தேடி சென்று அந்த பொருட்களை எல்லாம் மீட்டு கொடுத்து நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். சரி, அப்படி அந்த திருடர்கள் பிடிபட்டு விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது அவன் நாட்டை சேர்ந்தவனாக கூட இருக்கலாம். அப்போ அவனை தண்டித்து அவனுக்கு விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, மீண்டும் அதே மாதிரி அவன் தவறு செய்யக்கூடாது. ஒரு முறை ஒருவன் தவறு செய்து மக்களுக்கு அச்சத்தை விளைவிக்கிறான் என்று சொன்னால், மீண்டும் அதே தவறை அவன் செய்யாமல் இருக்கும்படியாக அரசன் அவனை கடுமையாக தண்டிக்க வேண்டும். ஒறுத்தல் என்றால் தண்டித்தல், அப்படி தண்டிக்கணும். குற்றங்களை செய்ய விடாமல், குற்றங்களை செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் அரசன். அதுதான் அரசன். அரசன்னா அப்படியே தலையில் மகுடம் தரித்து மார்பிலெல்லாம் விதவிதமான அணிகலன்களை அணிந்து கொண்டு இடையிலே ஒரு வாளை வைத்து கொண்டு அவன் அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு அதிகாரம் செலுத்துவது மட்டும் அல்ல, அந்த புறத்திலே அழகியலோடு கொஞ்சி கொண்டு இருப்பது மட்டும் ஆட்சி அல்ல, இருப்பது மட்டும் அரசனுடைய வேலையல்ல. அரசன் என்பவன் நாட்டு மக்களுக்கு வருகின்ற அச்சத்தை நீக்கி குற்றவாளிகளை கடுமையாக தண்டித்து அவன் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு மக்களை பாதுகாக்க வேண்டும். தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தா, தக்காங்கு என்றால் தக்க முறையிலே, தகுந்த முறையிலே நாடி ஆராய்ந்து, ஒரு அரசன் தகுந்த முறையிலே ஆராய்ந்து தக்காங்கு நாடி தகை செல்லா வண்ணத்தா, ஒரு குற்றவாளி மீண்டும் அதே குற்றத்தை செய்யாதவாறு தக்காங்கு தகுந்த முறையிலே நாடி ஆராய்ந்து, தக்காங்கு நாடி தலை செல்லா, தலைனா முன்பு, முன்பு ஒருவன் தவறு செய்தான், அதனால் மக்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளானார்கள், அதே தவறு செய்த அவன் மீண்டும் தவறு செய்யாதவாறு அவனை கடுமையாக தண்டிக்க வேண்டும். தலை செல்லா வண்ணத்தா, தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தா, முன்பு செய்தது போல இப்பொழுதும் செய்யாமல் இருக்கும் வண்ணம், தலை செல்லா வண்ணத்தா, முன்பு செய்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்கும் வண்ணம் இருக்கும்படி ஒத்தாங்கு ஒறுப்பது, ஒத்தாங்கு ஒத்த முறையிலே தகுந்த முறையிலே ஒறுப்பது தண்டிப்பது வேந்து, வேந்துன்னா அரசன், ஒரு வேந்தன், பெருவேந்தன், ஒரு சேர மன்னன், சோழ மன்னன்,
பாண்டிய மன்னன் ஆகிய வேந்தர்கள். அந்த வேந்தர்களுக்கு சொல்கிறார் வள்ளுவர், தக்காங்கு நாடி தகுந்த முறையிலே ஆராய்ச்சி செய்து தலை செல்லா வண்ணத்தா முன்பு செய்த தவறை மீண்டும் செய்யாத வண்ணம் ஒத்தாங்கு, அப்படி செய்யாதவாறு சரியான ஒருப்பது வேந்து, ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. மீண்டும் குரலை பார்ப்போமா, தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தா ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. என் அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.